மாநிலம் முழுவதுமே வந்து போராட்டங்கள்லாம் நடந்தது அவர் கைது கண்டிட்டு இவர் ஜி கே வாசன் உள்ள இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க என்ன நினைக்கல அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கேமரா அதாவது சட்டமன்றத்தில் எதையும் முடிவு செய்கின்ற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அது நிச்சயம் பழனிசாமி அவங்க கம்பெனிக்கு தெரியும் நாற்காலிக்காக மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ தான் இருக்கிறப்ப நாற்காலி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்துறது உண்மையாக ஒரு அரசியல்வாதியாக எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா இதே நான் எதிர்கட்சியில் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ இருந்தப்ப அவர் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப நான் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எனக்கு முன் வரிசையில் சீட்டு வேணும்னு கேட்டப்ப அது முடிவெடுக்காமல் 4.5 வருஷம் ஓட்டிட்டாங்க அதுமாதிரி அதில் எந்த அதிகாரமும் சபாநாயகர் தான் இருக்குது அதில் யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இதற்காக அவங்க இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு தங்கள் அரசியல் கிளம்பியை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த அருணாச்சலேஸ்வரன் அறிக்கையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமா போகிறத அதாவது நிச்சயம் பல காரணங்கள் இருக்குது ஏன்னா பழனிசாமி கம்பெனி எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு அந்த இது நடந்தப்ப துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப நான் அந்த தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் ஆனால் உண்மையாக தெரியும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மினிட் பை மினிட் நான் தமிழ்நாட்டில் நடக்கிறது அது முக்கியமாக ஒரு 13 பேரை சுட்டு கொன்ற ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க இது முதலமைச்சராக இருந்தால் அவர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அவர் மேலே தான் நடவடிக்கை நிச்சயம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கும் அதுதான் அந்த அங்கே அன்னைக்கு நாங்கள் அந்த மரணங்கள் நிகழ்ந்தப்ப குருவியை போல் மக்களை சுட்டு கொன்றப்போ அங்கே ஒரு வீட்டுக்காக போகணுமே இப்போ அவங்களோட வீட்டுக்கும் அவங்க சொன்னது இதுக்கு காரணமானவங்க அது முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் அவங்க கோரிக்கை வச்சாங்க இப்போ நீதிபதியோடைய அறிக்கையும் அதை தான் சொல்லுது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக செய்யணும் அந்த அறிக்கை சின்னமாக பார்த்துருக்கீங்க என்ன அந்த என்ன மாதிரி நடவடிக்கைக்கு அன்னைக்கு நான் சின்னமாக பார்க்க போனது உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்லலாம் தீபாவளி நேரத்தில் எங்கள் சித்திக்கு நான் ஸ்வீட்டு துணியெலாம் கொடுக்க போனேன் அன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்துட்டு அவ்வளோதான் இதை அவங்களும் ஒன்று பெருசாக எடுத்துக்கல நான் வந்து அவங்களுக்கு தெரியும் அன்றைக்கி மீடியாவில் எல்லாம் சொன்னேன் ஆனால் இதெல்லாம் அந்த அறிக்கையை வந்து எப்படி எல்லா அரசியல் நோக்கர்கள் அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே அதை வந்து அது ஒரு அம்மாவுடைய மரணம் இயற்கையானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீதியரசருடைய அறிக்கை அது ஒரு இன்னும் ஒரு அரசியல்வாதி தயாரித்த ஒரு அறிக்கை போல் இருக்குது அதில் வந்து உண்மை என்பது என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால் இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமே வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க இது ஒரு அரசு பொலிட்டிக்கல் இது தானே அரேஞ்ச்மெண்ட்டு தானே அந்த ஆணையமே மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறார்கள் தான் அன்னையிலேருந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தோம் அதில் அந்த நியமனம் செய்தவர்கள் யாருன்னு தெரியும் என்ன காரணத்துக்காக நியமனம் செய்யப்பட்டார்கள் தெரியும் அதனால் அது எல்லாமே மக்களுக்கு உண்மையெல்லாம் வெளியில் வரும் ஓபிஎஸ் வந்து திமுக பி டீம் சொல்கிறாங்க அது இல்லாமல் நானும் ஸ்டாலினும் சந்தித்து அதை வந்து ஏபிஎஸ் நிரூபித்தாலும் அரசியல் வட்டியை வளர தயாரான பார்த்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அது அண்ணன் பழனிசாமி ஏதோ போகிற போக்கில் ஏதோ கொளுத்தி போடுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பதறி போகிறாரு ரொம்ப பதஷ்டத்தில் இருக்காரு பயந்து போயிருக்காருன்னு அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது அதனால் அவர்கள் வந்து சாந்தமாகி யதார்த்தத்தை யோசித்து அவங்க செயல்படணும் முன்ன ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு ஆட்சி அதிகாரம் அதனால் இருந்த பணபலம் அதிகார பலம் எல்லாம் இருந்ததுனால அவர் ஆட்டம் போட்டாங்க இப்போ அதெல்லாம் இல்லைன்னு தான் அவங்க அவங்க அந்த விரக்தியில் அவங்களுடைய செயல்பாடுகள் தெரியுது அதனால அவங்க இவர் பார்த்துருந்தாருனா அதை ப்ரூஃப் கொடுத்தா அவர் தான் சேலஞ்ச் வைக்கிறாரு அதை எதிர்கொள்ளணும் அவங்க இந்த அம்மாவுடைய மரண தேதி நேரம் வந்து குழப்பமா இருக்காது தேதி தானே அதாவது அந்த December 4 ஈவினிங்கில் எனக்கு டைம் தெரில நான் அப்போ அங்கே இல்லை அம்மாவுக்கு சிவியர் கார்டியாக் அரெஸ்ட் அந்த தகவலாம் தெரிஞ்சு நான்லாம் போய் சேர்றதுக்கு 6:30 ஆகிட்டேன் அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அவங்களை வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனால் என்னென்ன முதலுதவி அதை அதெல்லாம் செய்வாங்களோ செஞ்சப்போ அவங்க ஃபைனலாக அந்த எக்மோ பொருத்துனாங்க அது வந்து ஒரு உயிர் காக்கும் கருவி அதுக்கான அந்த கடைசி முயற்சி மாதிரி அதை செஞ்சுருக்காங்க அதை பொறுத்துன பிறகு அவங்க வந்து 24 மணி நேரம் பார்ப்பாங்க இல்லை தொடர்ந்து 48 மணி நேரம் கூட அவங்களுக்கு ஹோப் இருந்தால் பார்ப்பாங்க
24 மணி நேரம் கழித்து டாக்டர் எல்லாம் வந்து அதை பார்த்து முடிவு செய்து அம்மாவுடைய மரணத்தை நைட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதுதான் இயற்கையாக நடந்தது. கார்டியாக் அரெஸ்ட் ஆனதே மரணம்னு எடுத்துக்கணும்னு ஆணையம் சொல்லுதுன்னா நம்ம ஒரு நீதியரசரை குறை சொல்லக்கூடாது. இன்னொன்று அவர் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரிந்தவர். நான் தியோசபிகள் சொசைட்டியில் வாக்குவோம் இல்லை சென்னையில், அங்கே ஒரு நீதியரசர் அதில் வருவார், எனக்குலாம் தெரியும். அவருடைய அறிக்கை, அவர் மேலே இருந்த மரியாதை, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. அது என்ன ஒரு அரசியல்வாதி எழுதுற மாதிரி இருந்துச்சு அந்த அறிக்கையை. அதான் அர்த்தமா இருக்கு. அது ஆதாயமோ நிச்சயம் சொல்லுவாங்கல்ல பாதிக்கப்பட்டவர்கள். இதனால எவ்வளவு பாதிப்பாயிருக்கு. ஒரு பெரிய தலைவருடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா, ஒரு பொய்யான பிரச்சாரம் திமுக தொடங்கினதுக்கு உங்களுக்கு தெரியும். அதை அண்ணன் பன்னீர்செல்வம் கையில எடுத்தாரு. அதை தொடர்ந்து பழனிசாமி பன்னீர்செல்வமும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக அந்த ஆணையம்லாம் வந்துச்சு, ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அது மக்கள் வரிப்பணம் வீணானது. நான் அன்றையிலேருந்து இதான் சொல்கிறேன், அம்மாவுடைய மரணம் என்பது இயற்கையானது. இதுக்கு எத்தனை அறிக்கை கொடுத்தாலும் உண்மையாக தான். இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் நீதிமன்றம் சென்றால் இந்த ஆணைய அறிக்கையை கூட நீதிமன்ற கண்டனத்துக்கு உள்ளாகலாம். ஏன்னா டாக்டர்களுடைய செயல்பாடு, இப்போ டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்டர் இல்லை. எப்படி ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியின் தீர்ப்பை யாரும் அவர் ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்களே. அதே மாதிரி தான் எதுவும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் அவருக்கு எது சரின்னு அந்த காலகட்டத்தில் தெரியுது, அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஆஞ்சியோ பண்ண ஒத்துக்கலன்னா அவங்க உடல்நிலை இதெல்லாம் கருது எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களாம் அவங்களெல்லாம் அவமதிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ரத்த வெள்ளத்துல வந்து ஜெயலலிதா மிரண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராம்மோகன் ராவ் வந்து சொல்லிருக்காங்க. அது என்னன்னா அம்மா இந்த ரூம்ல அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆனதும் அவங்க டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஏதோ கொடுப்பாங்கல்ல. அப்போ அவங்க ட்ரை பண்ணுறப்ப அவங்களுக்கு அது எக்மோ பொறுத்துறப்ப ஏதோ ரத்தம் வந்திருக்கு. நான் போய் அங்கே பார்க்கல. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அங்கே தான் பண்ணாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணல, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அங்கே பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சர்ஜரி எல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் தான் பண்ணுவாங்க. இப்போ பொறுத்துறப்ப ஏதோ அந்த கார்டியாக் அரெஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்கே தவிர அதில் எதுவுமே இது கிடையாது. அப்போ அதில் ஏதோ ரத்தம் வந்திருக்கலாம். அது என்னன்னு டாக்டர்ஸை கேட்டால் தான் தெரியும். அதுதான் அதில் கிளியராக ஒவ்வொரு டாக்டரும் அவங்க ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டர்கள்லாம் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து சரி பண்ணுவாங்களா? அது அவர் ஆப்ரஹாம், அவர் ரெட்டிலாம் எவ்வளோ பெரிய டாக்டரு. அவங்கெல்லாம் ஒரு ரெப்யூட்டட் டாக்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சொத்து மாதிரி அவங்க. அது இருதய சம்பந்தமான நிபுணர்கள். அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறத நம்ம அப்போ ஹெல்த் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன், ஹெல்த் மினிஸ்டர் இந்த விஜயபாஸ்கர் வேற அணியில் இருந்தாலும் அவர் ஒரு அவங்க தலைவருக்கு ஒரு மருத்துவ மந்திரியாக அவர் அதுவும் மருத்துவராக இருந்து அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் எல்லாம் எந்த முயற்சியுமே ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த அறிக்கையில் வந்திருக்கு. உண்மையாக மன வருத்தமாக இருக்கு. சிபிஐ விசாரிச்சா அந்த அறிக்கை ஏன் இப்படி வந்துச்சு, எதனால அந்த அறிக்கை? மருத்துவர்களை தாண்டி மருத்துவர்களே சரியா தப்பா பண்ணாங்கன்னு ஒரு நீதியரசர் சொல்றது, ஒரு மருத்துவர்ல இன்னொரு மருத்துவர்கள் சொன்னா வேற. அது எய்ம்ஸ் டாக்டர்ஸ், எய்ம்ஸ் தான் இந்தியாவிலேயே பெரிய மருத்துவமனை, அதுலேருந்து வந்தவங்க எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களே அதை சொல்லியிருக்காங்க, அம்மாவுடைய மரணம் வந்து இயற்கையானதுன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இதை விசாரித்தாங்கன்னா, நான் உண்மையிலே இதை விசாரித்தாங்கன்னா எதற்காக நீங்கள் இப்போ கேட்குறீங்களே அந்த அறிக்கைக்கான காரணம் என்ன, அது உண்மையை வெளிப்பட்டுரும். அது வச்சா நல்லது தான், என்ன தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நீ சிபிஐயோ விசாரணை வைத்தால் இதில் ஏன் இந்த அறிக்கை இப்படி தவறுதலாக வந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை வெளிப்படும். அறிக்கையில் அரசியல் இருக்குதுங்க, பாஜகனுடைய தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எதை மாதிரி அறிக்கையில் அரசியல் இருக்கு? அதுக்கான காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐயை வைத்தால் அந்த அறிக்கை எதனால் இப்படி தவறாக இருக்கு? நான் மாத்திரம் இல்லை, நான் எங்கள் சித்திக்காக பேசுகிறேன்னு சொல்லலாம். நீங்கள் எல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் கொதித்து போய் பேட்டி கொடுக்குறாங்கண்ணா. அது நான் ஊருக்கு வரப்போ அவங்க பேட்டியெல்லாம் பார்த்தேன், ஒருத்தட்ட கேட்டேன், என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, இது ஒரு டாக்டர்ஸு எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸு அவங்க ட்ரீட்மெண்ட்டே நீ இப்படி கொடுக்கல அப்படி கொடுக்கலன்னு சொல்கிறதுலாம் எப்படி சார் நியாயம் ஆகுதுன்னு கேட்குறாரு. அவங்க யூஸ் பண்ண வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான்.